India Munna, Amatra Granda, Tangamani, Karanda, Nigel Chile, Santa Mangatele, Pesina, our Yenai, Patrick, Palver, Vahele Kuripita, Nan, our Kur, Padilla in the Naratele, Sola Vinbi, Unal, Tanapa, Lemele, Pata Pad, and Likteria, Wanaka Pine, Avinasia, Udna, Unode, Varla, and the Sola Teri, Adamatamula, the Rashibram, Satamanda, Uripana, and the Saroja, Urunala, the Mavatachi, Alulakar, Mudinta, Nivita, Nigel, Patandil, Yenna say the Kilitirical. நாமக்கல் நகரம் தலைவராக ஒரு தாழ்த்தப்பட்டவர் இருக்கின்றார். நேற்றைய தினம் அந்த திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்தி திருப்பை பற்றி பேசுவதை விட்டு நம்மை பற்றி பேசியிருக்கின்றார். எனக்கு கிடைத்த தகவலெல்லாம் நாமக்கல் நகரமன்ற தலைவராக இருப்பவருக்கு மாசம் 30,000 ரூபாய். நீ எதுவுமே தலைவர்கள் எல்லாமே நான் தான் சொல்லி சட்டமன்ற உறுப்பினருக்கும் வேலை இல்லை, நகரமன்ற உறுப்பினருக்கும் வேலை இல்லை, மாவட்ட செயலாளர் மட்டும்தான் அங்கே கொள்ளையடிப்பதிலே குறியாகிருக்கின்றார் என்று நான் கேள்விப்பட்டேன். அது மட்டுமல்ல, நேற்றைதான் சொல்கிறார், பத்தாண்டு காலத்தில் பத்திரிகை நம்பர்லாம் வந்திருக்கின்ற காரணங்கள் இங்கேயே சொல்லிவிடுகிறேன். பத்தாண்டு காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியிலும் அண்ணனுடைய ஆட்சியிலும் ஒரு சாதனையும் செய்யவில்லை. நாங்கள் 1.5 ஆண்டு காலத்தில் எதனை செய்திருக்கின்றோம், தங்கமணி என்ன செஞ்சு கிழிச்சார் என்று இதே வார்த்தையை மேடையிலே பேசியிருக்கின்றார். நான் இப்பொழுது இந்த மேடையின் வாயிலாக சொல்கின்றேன், நீங்கள் சவாலை ஏற்றுக்கொள்கிறார் என்று என் நேரத்தில் கேட்டிருக்கின்றார். நான் சவாலை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். நாங்கே நாங்கள் சட்டமன்றம் பத்திரிகை நண்பர் அனைவரையும் சொல்வோம், ஒரு மேடை அமைப்போம், நானும் அவர் இருக்கின்றோம். பத்தாண்டு காலத்தில் நான் செய்த சாதனையை சொல்கின்றேன், இந்த 1.5 ஆண்டு காலத்தில் அவர் என்ன செய்தார் என்று சொல்ல வேண்டும். அதை நான் சவாலாக ஏற்றுக்கொள்கிறேன். எப்பொழுது வேண்டுமானாலும் வெள்ளிக்கிழமை சட்டமன்றம் முடிந்ததற்கு பின்னால் எந்த இடம் எப்படி என்று சொன்னால் நான் தயாராக இருக்கின்றேன். ஏதோ அனைத்து இந்திய அண்ணா அவர் முன்னேற்ற பயந்தவர்கள் அல்ல. அவரை போல ஒரு அமைச்சராக இருக்கின்ற மதிவேந்தன் அவர்களை ஒரு நாள் காரில் ஏற்றிருப்பார். என்னை பார்த்து சொன்னார், சரோஜா என்ற ஒரு அமைச்சர் இருந்தார், 5 ஆண்டு காலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த ஆய்வுக்கூட்டத்திற்கு அழைத்தே செல்லவில்லை என்று என்னை பார்த்து சொல்லியிருக்கின்றார். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லியிருக்கிறேன், 5 ஆண்டு காலம் ஒரு ஆய்வு கூட்டம் கூட மரியாதைக்குரிய டாக்டர் சரோஜா அவர்கள் அமைச்சராக இருந்த போது இல்லாமல் ஆய்வு கூட்டம் நடத்தியது கிடையாது. ஒரு ஆய்வு கூட்டமாக நான் நடத்திருந்தேன் என்று சொன்னால் நீங்கள் நிரூபிக்க வேண்டும், இல்லை என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் நான் சட்டப்படி கோர்ட்டுக்கு சென்று உங்களை மன்னிப்பு கேட்க வைப்பேன். ஏன் என்று சொன்னால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அதே போல எங்களை ஏமாற்றுவதற்காக நீங்கள் நேற்றைய ஒரு பொய்ய ஒழுங்கு செஞ்சிருக்கிறீர்கள். இந்த தங்கமணி அதற்கெல்லாம் பயப்படுவது இல்லை என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்ற ராஜேஷ் அவர்களே நேற்றைய தினம் பொதுக்கூட்டத்திலே சொல்லியிருக்கின்றீர்கள், சரோஜா அவர்கள் அமைச்சராக இருக்கின்றவரை 5 ஆண்டு காலம் ஆய்வு கூட்டத்திற்கே செல்லவில்லை என்று நான் அந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்கிறேன். 5 ஆண்டு காலம் எத்தனை ஆய்வு கூட்டம் நடத்தியிருந்தாலும் அதே போல கொரோனாவுக்காக கூட்டம் போட்டிருந்தாலும் அத்தனை கூட்டத்திலையும் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். அது இல்லை என்று நீங்கள் நிரூபிக்கவில்லை என்றால் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் நான் சட்ட போராட்டம் நடத்துவேன். அதையும் மேடை அமைத்து மேடையின் வாயிலாக நான் கேட்கிறேன். அத்தனை ஆய்வு கூட்டம் போட்டாவும் நான் வைத்திருக்கின்றேன். ஆனால் உங்களுக்கு யாரோ ஒருவர் சொல்லுகிறார், ஒன்று சொல்லுமிக்க வேண்டும் இல்லையா கேட்க அவர் வாயிலாக நான் சொல்லுகின்றேன். 4 நாட்களுக்கு பின்னால் எப்பொழுது வேண்டாலும் இந்த சாதனைக்காக பத்திரிகை அந்த நாமக்கல் இருக்கின்ற அத்தனை பத்திரிகையையும் நண்பர்களையும் வர சொல்லி மேடை அமைத்து நான் 10 ஆண்டு காலத்தில் நான் செய்த சாதனையை பட்டியலிடுகின்றேன். அதே போல அவரும் இந்த 1.5 ஆண்டு காலத்தில் செய்த சாதனைகளை பட்டியலிட வேண்டும். எதுவுமே ஒன்றுமே செய்யாத போல அது ஒரு மேடையில பார்த்து கிழிச்சாங்க, என்ன கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்காரு. நான் என்ன கிழிச்சேன்னு மேடையில சொல்றேன், தேவன் இருந்தா நேரா வந்து மேடைக்கு வாங்க. அதே போல அவர் மதிவேந்தனாக இருக்கின்ற அமைச்சரவரை நான் பொதுக்கூட்டத்திலே சொன்னேன், ஒரு வாழ் செயலாளர் இருக்கின்ற மரியாதை கூட அமைச்சருக்கு இல்லை என்று சொன்னேன். ஏனென்றால் உண்மை, ஒரு நாளாக இருவரும் ஒரு காலையில் சென்றிருக்கின்றார்கள். ஒரு ஆய்வுக் கூட்டத்துக்கு சென்றால் 4 ஆண்டு உறுப்பினராக இருக்கின்றவர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்துகின்றார், அமைச்சர் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். நான் அதை சொன்னேன், ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் இருந்தால் நீங்கள் கொடுக்கின்ற மரியாதையா என்று கேட்டதற்கு நேற்றைய தினம் வேகமாக பேசியிருக்கின்றார். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த சவாலையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த 2 விஷயத்திற்கும் பத்திரிகை நாளைய தினம்
அவருடைய கேள்வியாக கட்டும் அவர் தயார் எந்த இடத்துல எப்பொழுது நேரம் அழைத்தாலும் சரி இல்லை இது போன்று ஒரு நேரம் எங்காவது ஒரு இடத்துக்கு வந்தாலும் பத்திரிகை நண்பர் முன்பாக நான் பாதாடுவதற்கும் சாதனை சொல்லுவதற்கும் தயாராக இருக்கின்றேன். உண்மையாக நீ ராஜ்யசபா எம்பியாக இருந்து கட்சிக்கும் மக்களுக்கும் நீ விசுவாசமாக இருக்கிறேன் என்று சொன்னால் நீ விட்ட சவாலை நான் ஏற்றிருக்கின்றேன். நேரடியாக மேடைக்கு வந்து எங்கள் இடத்துல பேச வேண்டும் பத்திரிகை நண்பர்களுக்கு முன்பாக. அதே போல ஆயுர்வேதத்தை பற்றி குறை சொல்லி இருக்கின்றீர்கள். ஆயுர்வேதத்தை பற்றி நீங்கள் சொன்ன குறையை வாபஸ் தர வேண்டும். இல்லை என்றால் நான் நிச்சயமாக சட்ட போராட்டம் நடத்துவேன். ஏதோ விட்டுவிடுவேன் என்று மட்டும் நிறுத்திவிட போகிறார். இன்று கொள்ளையடித்ததை தவிர வேறு இல்லை. அவரே ஒரு வாட்ஸ்அப்ல பேசியிருக்கிறார், நான் மனநல கட்சிக்காரன் வந்து சொல்லிட்டேன், நான் யாருக்கு பணம் வாங்கல அப்படின்னு சொல்றார். மன திருட்டு நடத்துறது நியாயமா? ஆக திருட்டு கட்சிக்காரன் திருட்டு சொல்லி நானே சொல்லிட்டேன்னு ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பொது இடத்துல பேசிக்கொண்டிருக்கிற போது வாட்ஸ்அப்ல பேசுகிறார் என்று சொன்னால் இவரெல்லாம் மக்களை பாதுகாப்பாரா? நினைச்சு பாருங்க, இந்த மாவட்டம் எக்கால் இருக்காள் என்ன, நமக்கு வர வேண்டியது வந்தால் போதும், கொள்ளையடித்தால் போதும் என்று சொல்லி இன்றைய தினம் வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு சென்றிருக்கின்றார். வசதி இந்த இயக்கத்திலே நிச்சயமாக வாய்ப்பு என்பதற்கு நாங்கள்லாம் ஒரு உதாரணம். அண்ணன் எடப்பாடியார் அவர்களை கூட கிளைச்சலாளராக இருந்தார். அதற்கு பின்னால் மாவட்ட பொறுப்பாளர் தலைமை கழக நிர்வாகிகள் வந்து இன்றைய தினம் முதலமைச்சராக அம்மாவுடைய ஆட்சியை சிறப்பாக வழிநடத்திருக்கின்றார் என்று சொன்னால் அண்ணாதிமுகவில் மட்டும்தான் சாதாரண தொடர்ந்து தலைமை பொறுப்புக்கு வர முடியும் என்பதற்கு அவர் எடப்பாடியாரன் நாங்களும் அதே வந்தார். அதே போல இருக்கின்றவர்கள் யார் செயலர்கள் கூட்டத்திற்கு வந்த போது நான் அனைவருக்கும் தெளிவாக சொல்லியிருக்கின்றேன். காலத்தை அருமை எழுதி நான் சென்னை செல்ல வேண்டி இருக்கின்ற காலத்தினால் முழுமையாக மீண்டும் பேச முடியாத சொன்னது. ஆனால் ஒன்றையான காலத்தில் நாம் நாடாளுமன்றத்தை சந்திக்க இருக்கின்றோம். அந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு அண்ணன் எடப்பாடியுடைய பொதுக்கூட்டம் தான் நாமக்கலிலே ஒரு முத்தாய்ப்பு என்று சொல்லுகின்ற அளவுக்கு அது சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று நான் அங்கோடு இவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்தை பார்த்து அடுத்தது அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி பெறுவோம் என்று மக்கள் இப்பொழுதே பேச ஆரம்பித்து விட்டார்கள். அது நீடிக்கின்ற வகையிலேதான் நாமக்கலும் நாம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த வெற்றி வாய்ப்பு இழந்துவிட்டோம். மீண்டும் இனிமேல் நாமக்கல் மாவட்டம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்று நியமிக்கின்ற வகையிலே அந்த கூட்டத்தை சிறப்பித்து தர வேண்டும் என்று ஒவ்வொரு தொண்டரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு பாஸ்கர் அவர்கள் எவ்வளவு கஷ்டங்கள் என்று என் மேல் வழக்கு போட்டார்கள். அவர் மேல் வழக்கு, அதுவும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு மேல் வழக்கை போடுகிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சியாளருக்கு பாஸ்கர் அவர்களை பார்த்து பயம். அடுத்த முறை என்ன நிச்சயமாக வெட்டிவிட்டு விடுவார், அதனால் எப்படியாவது வழக்கை போட்டு விட வேண்டும் என்று வழக்கை போட்டிருக்கின்றார். எத்தனை வழக்கை போட்டாலும் நாங்கள் சட்டப்படி சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நீங்க எல்லாம் இத்தனை பேர் வந்திருக்கின்ற போது உங்களுடைய நல்லா இருக்கின்ற போது நாங்கள் எதற்கு பயப்பட வேண்டும்? உங்களுடைய எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நீங்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றது, உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றது, நாங்கள் உங்களோடு சேர்த்து உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இது தொண்டர்களுடைய இயக்கம், தொண்டர்களை நம்பி இருக்கின்ற இயக்கம். இந்த தொண்டர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகின்ற அளவுக்கு வந்திருக்கின்றார் என்று சொன்னால் திமுகவை போல தந்தை தந்தைக்கு பின்னால் மகன் மகனுக்கு பின்னால் பேரன் என்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகம் கிடையாது. அம்மாவர் சட்டமன்றத்திலே சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் நூறாண்டு காலம் ஆட்சியும் கட்டிலும் இருக்கும் என்று சொன்னார், கட்சியும் இருக்கும் என்று சொன்னார் என்று சொன்னால் யாரையும் அடையாளம் காட்டிவிட்டு சென்றது, ஒரு தொண்டன் கூட இந்த இயக்கத்தை வழிநடத்துவார் என்றுதான் சொல்லிவிட்டு சென்றார். அதுதான் இந்த தினம் வேத வாக்காக நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆக உழைத்தவர்களுக்கு நிச்சயமாக பலன் இருக்கிறது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகம் மட்டும்தான். எப்பொழுதுமே கழகம் கைவிடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 20 நாள் தான் நீங்கள் கட்டியிருக்கிறீர்கள். முழுமையான மின்கட்டணம் உயர்ந்து அடுத்த பிறகு வருகின்ற போதுதான் உங்களுக்கு தெரியும். கண்ணுக்கு தெரியாமல் நிறைய ஏற்றிருக்கின்றார்கள். ஆக அடுத்த மாதம் மின்கட்டணம் கட்டியிருக்கிற போதுதான் மக்களுக்கும் தெரியும், நம்மை போன்ற சாதாரண தொண்டர்களுக்கும் இந்த மின்கட்டணம் உயர்வு எந்த அளவுக்கு நடுத்தர மக்களையும் அதே போல அடுத்தட்டு மக்களையும் பாதிக்கின்றது என்பதை அடுத்த மாதத்தில் நாம் தெரிந்து கொள்வோம். அப்படி ஒரு மக்கள் விவாத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை தோலுரித்து காட்டுவதற்காகத்தான் இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டத்திற்கு கழகம் ஆரம்பித்து 51 காலம் ஆகிறது என்று சொன்னால் சென்னையில் இருந்து கழகத்தை ஆண்டு விழாவை கொண்டாடிய ஒரே மாவட்டம் அம்மாவில் இருக்கின்ற போது நாமக்கல், இப்போது அண்ணாவில் இருக்கின்ற போது நாமக்கல் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அவங்க எதற்காக நம்ம கொடுத்திருக்கின்றார்கள் நாமக்கல் என்று சொன்னால் எப்பொழுதுமே அனைத்திந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகத்திலே கோட்டை. ஆக அண்ணன் அவர்கள் வருகின்ற போது நாம் இந்த மாவட்டமே முழுமையாக திறந்திருந்து இந்த தினம் ஒரு நகர கூட்டம் என்று சொன்ன உடனே
இந்த மண்டபம் போதாத அளவுக்கு நீங்க திரளிருக்கீங்க என்று சொன்னால் நீங்க நினைத்தால் எதையும் சாதித்திருக்காது என்பதற்கு இந்த கூட்டமே ஒரு சாட்சி. 26 ஆண்டு மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி பொன்னாட்சியம்மன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை நிச்சயமாக நான் உருவாக்கி காட்டுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆக உழைப்பதற்கு அவரும் தயாராக இருக்கின்றார். அன்றைய தினம் ஏதோ தென் மாவட்டத்தில் வாரங்கள் பாடலாம் என்றதாலும் சவால் விட்டார். அவர் சவால் ஏற்றுக்கொண்டு தனி சிங்கமாக அங்கே தென் மாவட்டத்திற்கு சென்றார். அங்கே சென்ற போது மக்கள் வெள்ளத்தை பார்த்து இந்த திமுக பயந்து கொண்டிருக்கின்றது. எப்படியும் இந்த இயக்கம் மீண்டும் வலுப்பட்டு வந்துவிடும் என்ற பயம் அவர்களுக்கு வந்துவிட்டது. தென் மாவட்ட சுற்றுப்பயணத்தை பார்த்து அந்த அளவுக்கு மக்கள் எழுச்சியோடு இருக்கின்றார்கள், தொண்டர்கள் எழுச்சியோடு இருக்கின்றார்கள். அதை முழுமையாக அறுவடை செய்ய வேண்டிய பணிதான் நம்முடைய பணி. அதுதான் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே முதல் கட்டமாக நாம் நாடாளுமன்ற வேட்பாளர் யார் அறிவித்தாலும் அவரை வெற்றி பெற செய்து அண்ணன் எடப்பாடி அவருடைய கையை பலப்படுத்துகின்ற போது 26 ஆண்டு மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைப்போம் என்ற உறுதிமொழியை நாட்டை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு பச்சாணையாகத்தான் வருகின்ற பொதுக்கூட்டத்தை நாம் சிறப்பித்து தர வேண்டும். எத்தனையோ மாவட்டங்களுக்கு சென்றார்கள், ஆனால் நாம் நேரடியாக வார்டு வாரியாக ஊராட்சி வாரியாக நாம் வர இருக்கின்றேன். தீபாவளிக்கு பின்னால் அதுதான் எங்களுக்கு வேலை. அதற்கு நாடாளுமன்ற தேர்தல் வரை இந்த பணியை நாம் செவரே செய்தோம் என்று சொன்னால் மக்கள் தயாராக இருக்கின்றார். எப்பொழுது அண்ணன் எடப்பாடியுடைய ஆட்சி வரும் என்று ஊகின்ற பகுதியெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். இன்றைய தினம் மக்கள் வாக்களித்து விட்டு நான் பாஸ்கரோடு செல்கின்ற போதெல்லாம் மக்கள் பார்க்கின்ற போது நான் உங்களுக்கு தான் வாக்களித்தோம், எப்படி இந்த வாய்ப்பு நடுவி போய் வச்சு என்று தெரியவில்லை என்று மக்கள் வருத்தப்படுகின்ற அளவுக்கு இப்பொழுது ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக இப்படி ஒரு நல்ல ஆட்சியாக இருந்து அண்ணன் நாராயண காலம் சிறப்பான ஆட்சியை கொடுத்து ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இன்றைய தினம் ஆட்சி கட்டிலே வந்துவிட்டார். ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் அவர்களால் இதையும் செய்ய முடியவில்லை. நீட் தேர்வு நடத்துகின்றார்கள் இளம்பெண்களும் இளைஞர்களும் ஒரு 10-15 பேர் இருந்தது தான் மிச்சம். அதே போல 1000 ரூபாய் என்று சொன்னார்கள் குடும்ப தலைவிக்கு, அதுவும் இல்லை. அதே போல கல்விக்கடன் ரத்து என்று சொன்னார்கள், அதுவும் இல்லை. நாயக்கடன் என்று சொல்லி ஒரு பேர் கொஞ்சம் சொல்லிவிட்டு இப்பொழுது அதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டார். பஸ்லே சென்றார் இளவரசர் என்று சொன்னார். ஏதோ அவர்களுக்கு வீட்டு காசை கொடுப்பது போல நம்முடைய மதிப்பணம் எந்த பொருள் கொடுத்தாலும் அம்மாவர்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தார்கள் இளவரசர் என்று கூட சொல்லவில்லை, விலை இல்லாமல் கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் வாங்கின்ற ஒரு மனதில் துன்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஏதோ இவர்கள் வீட்டு பணத்தை கொடுத்ததை போல பெண்களை பார்த்து கேள்வியின் கிண்டலமாக ஓசியில்தானே செல்கிறேன் என்று மக்கள் வரி பணத்திலிருந்து கொடுக்கின்ற பணத்தை கூட ஏதோ அவர்கள் வீட்டு பணத்தை கொடுப்பதை போல அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். அதைத்தான் அன்று திமுக தலைவர் அவர்கள் கூட பொதுக்குழுவில் பேசினார். அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை, யாரையுமே கட்டுப்படுத்த முடியவில்லை.